வணக்கம் வியூவர்ஸ், இது ஃபன் டைம் தமிழ்நாடு இந்தியா சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ், ரியாக்ஷன், மூவி ரிவ்யூஸ், இப்படி நிறைய விஷயங்கள் காத்துருக்கு. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுகிறது. அதனால உங்களுடைய சப்ஸ்கிரைப் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்திரன் 2.0. பாருங்க, சேனலுக்கு போலாம். இந்திரன் 2.0 பத்தி சொல்லணும்னா, இது வந்து செப்டம்பர் 13 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல 1.5 கோடி பேருக்கு மேல இந்த இந்திரன் 2.0 வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அக்ஷய் குமார் அவர்கள் மற்றும் விஜய்சன், இந்த மாதிரி சங்கருடைய டைரக்ஷன், அவருடைய படைப்பு எல்லாம் பிரம்மாண்டமா வந்து வெற்றி நட போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இந்த டீசர் பார்க்கும் போதே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இது 3D பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நிறைய பேர்த்த வந்து மத்த படத்தோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. இது வந்து தனித்துவமா அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க எப்படி இருக்கு, ஒரு டிஃபரெண்ட் கதையில கொண்டு வந்திருக்கேன்னு வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு. 2.0 ஒரு டிஃபரெண்டான வெர்ஷன், இது வந்து ஒரு விஷயம்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. சோ இந்த படத்தை தனித்துவமா பாருங்க. அது போக இந்த டீசரோட ரியாக்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி, டீசர் பாக்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு 4 சீன் இதுல சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, பறவைக்கொட்ட வருது, டவர்ல தொங்கிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை அக்ஷய் குமார் இருக்கலாம். இவர் வந்து திடீர்னு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா போன் எல்லாம் காணாம போகுது. இது ஒரு புது முயற்சி. ஒட்டுமொத்த போன் காணாம போனா எப்படி இருக்கும் அப்படின்னு திரைப்படத்துல பார்க்கும்போது நமக்கு தெரியும். கண்டிப்பா அந்த டீசர்ல பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திரைக்கு வரும்போது இன்னொரு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன் எல்லாம் காணாம போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் கழுகா ஒரு பறவை மாதிரி மாறிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டி வர்றாங்க. சிட்டி வந்து ஸ்கேட்டிங் இறங்குறாரு. இருக்கிறது நீங்க சிட்டின்னு வந்து இங்க தோல்ல வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சிட்டினால முயற்சி பண்றாரு. பில்டிங்ல போய் தாவறாரு. அந்த கழுகு கட்டிருந்து தப்பிக்கிறாரு. இந்த பறவை கட்டிருந்து தப்பிக்கிறாரு. மக்களை காப்பாற்ற போறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக சிட்டி வந்து யூஸ் ஆகிறது சொல்லி போட்டு அவர் வந்து ரெட் கலர் அந்த சிப்பு, ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன மாதிரி ரெட் கலர் சிப்பு வந்து ப்ரொஃபஸர் போரா அவர் பண்ண அந்த சிப்பை மறுபடி இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டியெல்லாம் சேர்ந்து அவர் கூண்டு மாதிரி ரெடி, கூண்டு மாதிரி ஆகி அந்த பறவை வந்து அடைக்குது. இதை முழுமையா அடைக்க போறாங்களா இல்லை காப்பாற்றப்பட போறாங்களா, மக்கள் கட்டிருந்து இந்த 2.0 கட்டிருந்து காப்பாற்ற போறாங்களா அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சீன் வந்துட்டு அக்ஷய்குமார் இப்படி பிரஸ் பண்ணும் போது ஒரு லாக்கெட் லான்ச் ஆகும். இது வந்து எந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ப்ரொஃபஸர் போரா உருவாக்கின அந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு கன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த சீனோட இது மாசா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை பாக்குறப்போ பிரம்மாண்டமா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸும் வந்து ரோபோட்டாக மாறும்போது நம்மளுடைய அந்த ப்ரொஃபஸர் உருவாக்கின அந்த சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ரெட் கலர் சிட்டி, சிப் சிட்டி, அதை எடுத்து இப்படி கண் எடுத்து புதுன்னு சொல்லுவோம். அது பார்க்கும்போது எந்திரன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைலாக் எதுவும் வரல. ஸோ ட்ரெய்லரில் அந்த டைலாக் வர மாதிரி இருக்கலாம். பிரம்மாண்டமாக இன்னும் ட்ரெய்லரில் வந்து மக்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரியும் கூட அமைச்சிருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், பார்க்க ரெடியாக இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் வந்து பிரம்மாண்டமான முறையில் அதிகமான பட்ஜெட்டில் செலவு பண்ணுறதுனால இந்த படத்தை தனித்துவமாக பாருங்கள். எந்த படத்தோட கம்பாரிசன் பண்ணாமல் இந்த படத்தை, இந்த இந்திரன் 2.0 வந்து ஒரு புது விஷயமா உள்ளடங்கியிருக்குன்னு சொல்லி சங்கர் ஷா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம ரியாக்ஷன் பாருங்க. ஓகே, டீசர் பார்க்கலாமா? 3, 2, 1, 0. அக்ஷய் குமார் சம மாசு. திஸ் இஸ் பியாண்ட் சயின்ஸ். அதை எதிர்த்தெடுக்க நமக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். அப்போ என்ன பண்ணலாம் இருக்கீங்க? சிட்டி Chitty.
மாசு சீன் ப்ரிப்பேர் ஃபார் சிட்டி. சிறப்பு, மிக சிறப்பு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் சிட்டியா மாறும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஒருவேளை இதுல ஒரு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா என்னை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சீன் இல்ல கொண்டு வந்துருந்தா நல்லா இருந்திருக்கு. ஒருவே டீசர்ன்னா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா டெய்லர்ல காமிக்கலாம் சொல்லி கூட விட்டு வச்சிருக்கலாம். அதனால குக்கு அப்படி ஒரு சவுண்ட் மட்டும் அப்படியே அந்த டீசர் லாஸ்ட்ல போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. சோ நீங்க ஒரு படத்தை பாக்குறத நாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ மறக்காம பாருங்க, எந்திரன் 2.0 டீசர் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறந்துடாதீங்க. நேயர்களே வணக்கம், நன்றி.